விஜய்க்கு வந்து தெலுங்குல ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. நேரடியா தெலுங்கு படங்கள் வந்து அவர் பண்ணதில்ல. நீங்க பொன்னியின் செல்வன் அந்த கதையை படிச்சீங்கன்னா, பொன்னியின் செல்வர் அவர் வந்து இறந்துட்டாரா உயிரோட இருக்காருங்கிற மாதிரி முடிச்சிருப்பாரு. அதுதான் நம்ம தமிழ் சினிமாவினுடைய ஒரு சாபக்கேடு என்னென்னா, வில்லன் நடிகர்கள்லாம் ரொம்ப தனிப்பட்ட வாழ்க்கையில் குணநலம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேர்களே, இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலைபேச்சு திரு அந்தனன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு வழியா வாரிசு இசை வெளியீட்டு விழா கொண்டாட்டங்கள்லாம் முடிஞ்சது, அதை பத்தி சில விஷயங்கள் கொஞ்சம் நம்ம பின்னாடி பேசலாம். அதுக்கு இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் 2 April 28 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோ போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அந்த பொன்னியின் செல்வன் 1 அந்த எதிர்பார்ப்புலாம் கொஞ்சம் ஏறிடுன்னு சொல்லாமல், பொன்னியின் செல்வன் 1 அந்த அதில் பார்த்த சில விஷயங்கள்லாம் ஒரு தொடர்ச்சியை பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு கூட்டியிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பொன்னியின் செல்வன் தான் அந்த முதல் பார்ட்டு ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து நிறுத்திட்டாரு. இதற்கு அப்புறம் தான் விறுவிறுப்பான பகுதிகளே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பொன்னியின் செல்வன் அந்த கதையை படிச்சிங்கன்னா, ராஜராஜ சோழன் அதாவது பொன்னியின் செல்வர் அவர் வந்து இறந்துட்டாரா உயிரோட இருக்காராங்கிற மாதிரி முடிச்சிருப்பார். பட் இதில் வந்து அவர் காப்பாற்றி அந்த இதோட அந்த ஊமையை வந்து காப்பாற்றுறதோட முடிச்சிருக்கிறாங்க. இதற்கப்புறம் என்னங்கிறது தான் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு பகுதி. அதனால் ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்ருக்காங்க. அந்த ஒரே கல்லில் 2 நம்ம படிச்சிருப்போம். நிஜமாகவே ஒரே கல்லில் 2 இதுதான். ஒரே பட்ஜெட்டில் 2 இந்த படத்தை வெளியிடுறாங்க. இல்லை பட் ஆனால் நீங்கள் சொன்னீங்க சார் முன்னாடியே வந்து இந்த வெற்றிக்கு அப்புறம் இன்னும் சில கிராஃபிக்ஸ் விஷயங்கள் இல்லை எக்ஸ்ட்ரா கூட சில ஷூட்லாம் நடந்ததாக கூட நீங்கள் சொன்னீங்க. இல்லை நடப்பதற்கான முயற்சிகளை மணிரத்னம் எடுத்தார். பட் டேட்டு வந்து விக்ரம்கிட்டேருந்தும் கிடைக்கல, ஜெயம்ரவிட்டேருந்தும் கிடைக்கல, கார்த்திகிட்டேருந்தும் கிடைக்கல. ஸோ எல்லாருமே வந்து அடுத்த படங்களில் பிஸி ஆகிட்டாங்க. முக்கியமாக முடியை வெட்டிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவரால் நினைத்த மாதிரி 4-5 எடுக்கலாங்கிற மாதிரி நினச்சிருந்தார். பட் அது நடக்கலை. அது இருந்தாலும் கிராஃபிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்காங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணதை விட 2 வந்து சிஜி ஒர்க்கில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்திருக்காங்க. ஏன்னா முதல் பார்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோங்கிற மாதிரி சில கருத்துக்கள்லாம் வந்துச்சு. அதனால் ரொம்ப கவனம் எடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக 2 பார்ட்லேயும் தொடரும். ஸோ அது வந்து உங்களுக்கு April 28 கடைசி மேங்கிற போது அந்த விடுமுறை காலம் வேறு, அது ரொம்ப குடும்பத்தோடு வர்றதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் முதல் பகுதியை வெளியிடும் பொழுது அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் கூட இருந்திருக்காது. இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை அடையுங்கிற கால்குலேஷன்லாம் அவங்களுக்கு இருந்திருக்காது. ஏதோ படம் வருது, கை கடிக்காமல் ஓடிடுங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. பட் இவ்வளோ பெரிய கைப்பு, இவ்வளோ பெரிய வரவேற்பெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப தெம்பாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க 2. உங்கள் கணிப்பில் எப்படி சார் இப்போ 2 வரக்கூடியது வந்து அதை ஃபஸ்ட்டை தாண்டி அந்த வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல இதாகவும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்கும் சார். ஏன்னா ஒரு மர்ம நாவலுடைய பாதி பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். மர்ம நாவல் தான் அது. அதோடைய அடுத்த பகுதி வந்து இருக்கு இல்லையா, நம்ம அதை படிக்க படிக்க அந்த புத்தகத்தை படிக்க படிக்க எவ்வளவு சுவாரஸ்யம் உண்டோ அவ்வளவு சுவாரஸ்யத்தையும் வந்து திரையில் அவர் கொண்டு வர தவறினாலும் அந்த படத்தின் மீது நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கும் இருக்கு. ஸோ பொன்னியின் செல்வன் பேசும்போது அந்த குதவை த்ரிஷா வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பாத்திரமா அதில் இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்கள பற்றி சமூக வலைதளங்களை பேசும்போது அவங்களுடைய புகைப்படங்களை பகிரக்கூடிய அவருடைய ரசிகர்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு த்ரிஷா வந்து ஒரு ரீஎன்ட்ரி இதில் இருக்கிறாங்க, அடுத்தடுத்த லெவலில் அவங்க நிறைய ப்ராஜெக்ட்கள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு துவக்கமாக இருந்த படம் இருந்திருக்குமா, இல்லை இயல்பாகவே அவங்க அவங்களோட கெரியரில் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்களா? இல்லை பொன்னியின் செல்வன் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பம். ஏன்னா அதற்கு முன்னாடியே அவங்க படங்கள் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரேடியாக அவங்க வந்து சினிமாவை புறக்கணிக்கலை. அவங்க வந்து அல்லது சினிமா அவங்கள புறக்கணிக்கலை. ஏதோ படங்கள் நடிப்பாங்க, அது வரும், ஒரு வாரத்தில் திரும்ப வந்துடும். ஸோ அப்படி தான் பேசப்படுவதா இல்லை. இந்த பொன்னியின் செல்வன் வந்து இந்த குந்தவை கேரக்டர் அதெல்லாம் வந்து த்ரிஷா மீது
ஒரு பெரிய கிரக்கத்தை தான் மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு. ஆமாம், அப்படிதான் சொல்லணும். இந்த ரீஎன்ட்ரி அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். எனக்கு தெரிந்த இந்த ரீஎன்ட்ரிங்கிற வார்த்தை வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணதா தெரியல. ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து பார்த்துருக்கோம், ஒரு மார்க்கெட் அவுட் ஆன ஒரு நடிகர் மீண்டும் நடிக்க வந்த அல்லது நடிகரோ நடிகையோ அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. அதில் பார்த்திங்கன்னா த்ரிஷா வந்து நிஜமாகவே கிரேட். அவங்க வந்து அவங்க ரீஎன்ட்ரி ரொம்ப பரபரப்பாக பளபளப்பாக போயிட்டுருக்கு சார். நான் நினைக்கிறேன் அந்த 96 அப்புறம் ஒரு நல்ல இது சார் அவங்க பெருவாங்க படம். ஆமாம், 96. ஆனால் அதற்கப்புறம் வந்த படங்கள் சரியாக போகலை. பட் பொன்னியின் செல்வன் வந்த பிறகு அந்த 96 டைமில் ஒரு கிரேஸ் இருந்தது பாருங்கள். விண்ணை தாண்டி வருவாயா, 96, அந்த மாதிரி பொன்னியின் செல்வனும் முக்கியமான படம். அவங்க கரெக்டான ரூட்டை பிடிச்சிட்டாங்க இப்போ. அதாவது இப்போ 96 படம் வந்துச்சு, வந்தோடனே நம்ம இனிமேல் வந்து கொஞ்சம் படங்களை கவனமாக பண்ணணும்னு நினைக்காம அதற்கப்புறம் அவங்க பண்ண படங்கள்லாம் ஒன்றும் பெருசாக போகலை. இப்போ இந்த பொன்னியின் செல்வனுக்கு பிறகு அவங்களே விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி, விஜய் 67, அப்புறம் அஜித் படத்தில் வந்து அவங்க இல்லைங்கிற மாதிரி விக்னேஸ்வரன் சொல்லியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் அப்படி ஒரு முயற்சியை அவங்க எடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துச்சு அவங்களுக்கு. இப்போ என்னென்னா மக்கள் வந்து ஒரு பெரிய இடத்தை நமக்கு மீண்டும் கொடுத்துருக்குறாங்க, நம்ம சொதப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அதனால் நல்ல படங்களாகவே பண்ணுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. சார், அதற்கு பிறகு திரு யோகி பாபு கொடுத்து இப்போ நிறைய பேசுகிறாங்க, பட உலகில் பேசிக்கிறதா சில தகவல். அவர் முன்னாடி மாதிரி இல்லை, டேட் கொடுக்குறதாகட்டும் சில விஷயங்களில் அவர் நடந்தக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சரியாக இல்லைங்கிறப்ப, குறிப்பாக திரு தங்கர்பச்சானுடைய திரைப்படமான கருமேகங்கள் கலைகின்றன, அந்த படத்தை நிறைவு பண்ணுறதுக்கு முடிக்கிறதுக்கு சரியான ஒத்துழைப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா, இல்லை அதில் என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு? அதுதான் நம்ம தமிழ் சினிமாவினுடைய ஒரு சாபக்கேடு என்னென்னா, வில்லன் நடிகர்கள்லாம் ரொம்ப தனிப்பட்ட வாழ்க்கையில் குணநலம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க, கதாநாயகர்கள் எல்லாருமே தனிப்பட்ட வாழ்க்கையில் வில்லன்களாக இருப்பாங்க. இப்போ இந்த நகைச்சுவை நடிகர்களுடைய காலம் போல இருக்குது. நகைச்சுவை நடிகர்கள் எல்லாருமே பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வில்லன் டோனில் தான் இருந்துகிட்ருக்காங்க. உதாரணம் வந்து வடிவேலு, அவர் ஒரு படத்தில் நம்ம கமிட் பண்ணோம்னா அவர் எவ்வளவு அந்த தயாரிப்பாளருக்கு குடைச்சல் கொடுப்பார், அந்த படத்திற்கு அவரே எவ்வளவு இடையூறாக இருப்பாருங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். தமிழ் சினிமாவில் இந்த புலம்பல் சத்தம் இன்னும் போயவே இல்லை. கிட்டத்தட்ட யோகி பாபுவும் அந்த மாதிரி ஒரு மனநிலையோடு போயிட்டுருக்காருன்னு தான், இன்னொரு வடிவேலுவாக மாறுறாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ அவரை வைத்து படம் எடுக்கிறாங்க, அந்த படத்தினுடைய விளம்பரங்களில் அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துகிறாங்க. அவரை வச்சு படம் எடுக்கிறத இப்போ தினந்தோறும் வந்து ஒரு 10 லட்சமோ என்னமோ ஒரு தொகை ஒன்று அவர் வாங்குறாரு. இப்போ அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து ஒருத்தரை கமிட் பண்ணுறதே விளம்பரங்களில் அவரை போட்டு கொஞ்சம் பேர தியேட்டருக்குள்ளே கூப்பிடலாமேங்கிற ஒரு எண்ணத்தில் தான், இல்லைன்னா எதுக்கு அவர்கிட்ட போகிறாங்க? அப்படி ஒரு பெரிய மிதமிஞ்சி நகைச்சுவையெல்லாம் அவர் ஒன்றும் கொடுத்துடல. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து என் படத்தையே விளம்பரங்களில் போடக்கூடாது, நான் வந்து ஒரு ஹீரோங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. ஏன்னா அந்த முடிவை எடுக்க வேண்டியது இயக்குநரும் தயாரிப்பாளரும் தான். நம்ம ப்ராடக்டே எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சேரணும், யாரை ப்ரொமோட் பண்ணணும், எப்படி பண்ணணும். ஆமாம், அதில் ஒன்றும் யோகி பாபுக்கு நஷ்டம் கிடையாது. இப்போ யோகி பாபு இப்போ ஒரு விஜய் வந்து ஒரு படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணுறாருன்னு வைங்களா, அவரையே முழுக்க முழுக்க ஹீரோவாக ப்ரொமோட் பண்ணால் தான் தப்பு. ஏன்னா அது வந்து விஜய்க்காக நடக்கிற ஒரு மிகப்பெரிய வியாபாரம். இப்போ ரஜினி படத்தில் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போ குசேலன் படத்தில் அவர் கெஸ்ட் ரோல் தான் பண்ணார், ஆனால் அவரே ஹீரோங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணோன்னா அந்த படம் வந்து ஓடலை. அதனால் ரஜினிக்கு நஷ்டம் ஏற்பட்டது. ஏன்னா உங்களை நம்பி தான் சார் நாங்கள் இந்த படத்தை வாங்கினோம். ஆனால் யோகி பாபுவை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை. ஒரு படம் அதில் அவர் கொஞ்சம் இருப்பாருன்னு ஒரு 4 பேர் உள்ளே வர போகிறான், சரியாக இருந்தால் பார்க்க போகிறான், இல்லைன்னா என்னையா படம் எடுத்துருக்காங்கன்னு திட்டிட்டு போக போகிறான். அவ்வளோதான், தயாரிப்பாளருக்கு ஏதோ நன்மை வருங்கிறதுனால அவர் போடுறார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோகி பாபு தலையிட்டு ஒரு கருத்து சொல்லி அதை சண்டை போடுற அளவுக்குலாம் போகிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப தவறான செயல். எந்த படத்தில் இருக்கு சார் பிரச்சனை? அதான் கருமேகங்கள் கலைகின்றன படத்துக்கு அவர் சரியாக டேட்டு கொடுக்கல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ ஒரு படத்துக்கு இத்தனை நாள் தேதி அப்படின்னா நாம் எத்தனை நாள் கொடுத்தோமோ அத்தனை நாள் வர்றது தான் முறை. ஆனால் யோகி பாபு என்ன பண்ணுறாரு, ஒரே நாளில் 2 பேருக்கெல்லாம் தேதி கொடுத்துட்றாரு. அவருக்கு என்ன நோக்கம்னா அட்வான்ஸோடு வராங்க, சம்பளத்தோடு வராங்க, வாங்கி போட்டுப்போம். எந்த படமும் ப்ராப்பராக நடக்கிறது இல்லை, திடீர்னு ஆட்டோமேட்டிக்காகவே ஷூட்டிங் கேன்சல் ஆகும், அப்போ இந்த படத்தில் நம்ம நடிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் 2 படம் 3 படத்துக்கு ஒரே நேரத்தில் டேட்டு கொடுக்கறது. ஸோ அப்படி கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது. இந்த படத்தில் வந்து பாரதி ராஜா மாதிரியான
ஒரு மூத்த இயக்குனர்கள் நடிக்கிற படத்துல நடிக்கிற படத்துல நம்ம எந்த அளவுக்கு டெடிகேட்டிவா தேதி கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு அடிப்படை பண்பு. ஸோ அது எதுவுமே இல்லாம இப்போ தொடர்ந்து அவரை வைத்து படம் எடுக்கிற எல்லா இயக்குனர்களும் வெளிப்படையா புலம்புலையே தவிர நான் பல பேர்கிட்ட பேசுறேன், சார் தாங்க முடியல சார் எங்களுக்கு, அவ்வளவு டார்ச்சர் பண்றாரு படப்பிடிப்புலாம், அவ்வளவு டார்ச்சர். ஒரு டைலாக்கை வந்து இயக்குனர் சொல்லி கொடுத்தா அதை சொல்லாமல் வேற ஒன்று சொல்கிறது, அவராக ஒன்று சொல்கிறது, இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு மினி வடிவேலாக தான் யோகி பாபு இருக்கார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இந்த நாலு இயக்குநர்களுமே வரக்கூடிய ஒரு சீனாக இருக்கக்கூடிய இருக்கும், நாலு பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வரல அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி, அதெல்லாம் தாண்டி பல. அதான் தமிழ் சினிமாவில் வந்து கதாநாயகர்கள் பஞ்சம் இருக்கு, கதாநாயகிகள் பஞ்சம் இருக்கு, இந்த நகைச்சுவை நடிகர்கள் பஞ்சமும் வந்துருச்சு, அதனால் ஏற்படுகிற சங்கடங்கள் தான் இதெல்லாம். சரி, இன்னொரு பக்கம் திரு சிவகார்த்திகேயனுடைய அடுத்த ஒரு ப்ராஜெக்டை வந்து திரு தில்ராஜ் வந்து பண்ணுறதா சொல்கிறாங்க, அதுக்கான வேலைகள்லாம் தொடங்கிட்டாங்களா இல்லை எப்படி? ஆமாம் ஆமாம், அட்வான்ஸு கொடுத்துருக்குறாரு தில்ராஜ். இன்னொன்று வந்து இந்த தமிழ் சினிமாவில் ஒரு கமர்ஷியல் ஹீரோ வச்சு ஒரு பெரிய படத்தை கொடுத்துட்டாரு, தொடர்ந்து இந்த தமிழ் சினிமாவில் பயணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஹீரோவுக்கு தெலுங்குலையும் கால் பதிக்கணும், தமிழ்லையும் ஸ்டடியாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் பயன்படுத்திப்பார் போல இருக்குது தில்ராஜ். ஏன்னா விஜய்க்கு வந்து தெலுங்கில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, நேரடியாக தெலுங்கு படங்கள் வந்து அவர் பண்ணதில்லை, இதுதான் வந்து நேரடியாக தெலுங்கிலும் எடுக்கப்பட்ட படமாக சொல்லப்பட்டது. பட் அது நேரடி தமிழ் படம் தான், பட் அந்த தெலுங்கில் டப் பண்ணி நேரடியாக ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் ஒரே நாளில். ஸோ அதெல்லாம் வந்து விஜய் விரும்பினார். அதே மாதிரி விரும்புகிற இன்னொரு நட்சத்திரம் வந்து சிவகார்த்திகே தமிழ் தெலுங்கு. ஆமாம், அது 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 வந்து எதிர்காலத்தில் சம்பளத்தை உயர்த்துவதற்கு மார்க்கெட்டை வந்து வேறொரு இடத்துல இருக்கார் இவர் அப்படின்னு காமிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுது. இன்னொன்று வந்து ஒரு நடிகர் பல மாநிலங்களில் தன் மார்க்கெட்டை விரிவுபடுத்துறதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம்தான், அது நல்லது தானே. ஸோ இது என்ன சார், ஒரு பெரிய பட்ஜெட் படம் மாதிரியா இல்லை ஆக்ஷன் படம் மாதிரி இது பிளான் பண்ணியிருக்காங்களா, இல்லை இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காமெடி சீக்வன்சஸ் மாதிரியான? சிவகார்த்திகேயனோட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சில சர்க்கிள்கள் சமீபத்திய படங்கள், அதனால இப்போ சிவகார்த்திகேயனுடைய ஸ்டைலே என்னென்னா காமெடியும் ஹீரோயிசமும் கலந்ததாக தான் இருக்குது, அந்த மாதிரி படமாக தான் இது இருக்கும். ஏன்னா நடுவில் வந்து அவர் வேறு வேறு மாதிரிலாம் ட்ரை பண்ணார், ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக விஜய் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரணுங்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணார், பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. சரி, நமக்கான ரசிகர்கள் இதை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்து தான் அதுக்கப்புறம் காமெடி மீண்டும் காமெடி அப்படின்னு இறங்கினார். ஸோ இந்த படமும் ஒரு ஒரு ஆக்ஷன் மசாலா காமெடி அப்படி தான் இருக்கும். ஸோ துணிவு வாரிசு ரெண்டு பற்றியும் பேசாமல் நம்ம இது போகிறோம், படம் வெளிவரதுட்டியோ பொங்கல் வரைக்கும் இதை பேசி தான் ஆகணும் ஆகிப்போச்சு. ஸோ துணிவு படத்தை பொறுத்தவரை சார், ப்ரொமோஷன் இங்கே ஆடியோ வெளியீடு, ஆடியோ இசை வெளியீட்டுலாம் பெரிய நடக்குது, பிரம்மாண்டம் நடக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் இயல்பாக அவர் வர்றதுலனால பட் வேற வகையான ப்ரொமோஷன்ஸ் பெரிய லெவலில் பண்ணுறாங்க, அதுக்கே ஒரு பெரிய பட்ஜெட் போட்டுக்கதா சொல்கிறாங்க, அது என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க, என்னென்ன நேஷ்னல் லெவலில் அல்லது இன்டர்நேஷ்னல் லெவலெலாம் பண்ணுறதா சொல்கிறாங்க? அதான் அந்த எஃப்எம்எஸ் வாங்கினது வந்து லைக்கா நிறுவனம், அதனால் அவங்க வந்து விளம்பரத்தில் பயங்கரமாக பூஸ்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ துபாய் விளம்பரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த உலகத்திலே உயரமான கட்டடம் புரிஞ்சு கழிப்பா, அதில் வந்து அவங்க அந்த ஷோலாம் நடத்துகிறாங்க, அதுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அடுத்து அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம், நம்ம வந்து அஜித்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் எல்லா இடங்கள்லையும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏற்கனவே இருந்தாலும் கூட அதை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, அதற்காக செலவு பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து ரெட்ஜை நிறுவனமும் முடிந்த அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் பஸ்ஸில் அல்லது வந்து இந்த வெளியில் வினையில் எல்லாமே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வாரிசோடு கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஒரு பாதி அளவு கூட இல்லைங்கிறது தான் உண்மை. ஆமாம், அதுதான் அது வாரிசு அளவுக்கு இல்லை. பட் எஃப்எம்எஸ் வாங்கினவங்க அதிக அளவு பண்ணுறாங்க. இங்கே தமிழ்நாடு தியேட்டர்களுக்கு நீங்கள் வாங்கின ரெட்ஜை நிறுவனம் இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்தாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் இன்னும் நாட்கள் இருக்குது, போக போக இன்னும் கூட வேறு என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பண்ணுவாங்கன்னு நம்பலாம். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்லுறத வச்சு பார்க்கும்போது வேற ஏதாவது ஒரு தயாரிப்பாளர் தரப்பில் ஏதாவது ஒரு அதிருப்தி இருக்கா? துணிவு படத்துக்கு பெரிய அளவில் படத்தை விநியோகம் பண்ணுறவங்க இது பண்ணலங்கிற மாதிரி ஏதாவது இல்லை? அப்படிலாம் அதிருப்தி இருப்பதாக எனக்கு தெரியல. ஏன்னா
வழக்கமாக ரஜினி நிறுவனம் வந்து ஒரு முன் தொகையெல்லாம் கொடுத்து எந்த படத்தையும் வாங்காது. அவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, கமிஷன் எடுத்துக்கிட்டு வர்றதை கொடுத்துருவாங்க. பட் இந்த படத்துக்கு வந்து 60 கோடி ரூபா டெபாசிட்டாக கொடுத்துருக்குறாங்க போனி கபூருக்கு. ஸோ அதனால் வந்து அவர் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருப்பார். அவர் வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்று வந்து படம் பற்றி நம்ம விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முதல் பாதியெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, கடைசி ஒரு 20 நிமிஷம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னா சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அந்த படமும் நல்லா இருக்குது, இந்த படமும் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் தகவல்கள் வருது. சரி, ஸோ இந்த விழா நடந்து இல்லை சார், இது விஜய் படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்த பிறகு இந்த துணிவு தரப்புலேருந்து வேறு ஏதாவது ஐடியா பண்ணுறாங்களா, அப்போ இது பெரிய அளவில் கொண்டு போயிட்டாங்க, அப்போ நம்ம சைடு வேறு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை அஜித் தரப்புலேருந்து நீங்கள் ஏதாவது கேள்விப்படுறீங்களா? நீங்கள் என்ன இருந்தாலும் அஜித் வந்து ஸ்பாட்டுக்கு வந்தால் தான் அது வாரிசு அளவுக்கான ப்ரமோஷனாக மாறும். அவர் வராமல் வந்து நீங்கள் அந்த படத்தினுடைய இயக்குனரோ கதாநாயகியோ அல்லது தயாரிப்பாளரோ அல்லது அஜித்தை விரும்புகிற திரையுலக கூட்டமோ வந்தால் கூட வாரிசு அளவுக்கு ஒரு மாஸ் காட்ட முடியுமானா? நிச்சயமாக முடியாது. அந்த மாஸை காட்டணும்னா அஜித் வந்து களத்துக்கு வந்தால் தான் உண்டு. பட் அதையெல்லாம் வந்து அஜித்து எந்த அளவுக்கு ஏற்றுப்பார், அதை எதிர்காலத்தில் கூட நம்ம செய்யலாமாங்கிற முடிவுக்கு வருவாரான்லாம் தெரியாது. ஏன்னா சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கலாம். இதெல்லாம் பார்த்த பிறகு நிகழ்ச்சியெல்லாம் பார்த்த பிறகு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கான ஏதாவது ஜமிக்கைகள்? இல்லை, நிச்சயமாக வரணும். ஏன்னா சினிமாவில் வந்து நானும் அந்த இடத்துக்கு வரணுங்கிற ஒரு பெரிய துடிப்போட அஜித் இருக்கார். இவ்வளவு நாள் அவர் எப்படி இருந்தாருன்னு தெரியாது. ஆனால் இந்த முறை ஒரே நாளில் இந்த படம் திரைக்கு வரணும்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது அஜித் தான். ஸோ அப்படி ஒரு போட்டி மனநிலைக்கு அவர் வந்த பிறகு இனிமேல் அவர் தன்னை மாற்றிக்கிறது தானே சரியாக இருக்கும். அதனால் எதிர்காலத்தில் நிச்சயமாக இது வந்து மாறுதல்ங்கிறது என்ன, அரசாங்க கெசட்டாக நம்ம வந்து போட்டுவிட்டோம் மாற்றிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, நமக்கு ஏற்றாற்போல் ஒன்று நாளைக்கு நம்ம வரணும் அப்படின்னா மாறிக்க தானே வேணும், அது எப்படி முடியாதுன்னு இருக்கும். ஸோ நிறைவாக நம்ம இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ அந்த ஆடியோ ஃபங்க்ஷனை குறித்து நீங்கள் நிறைய நம்ம பார்த்துட்டு ஒரு வாரம் ஆக போகுது. இருந்தாலும் உடனே பேசுறது ஒன்று, இன்னொன்று ஒரு மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி பேசுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அங்கே விஜய் பேசின பேச்சை வச்சு நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணுறீங்க? அவர் என்ன மைண்ட் செட் இருக்குது? ப்ரொமோஷனுங்கிறது வந்து ஒரு லைனு, அதை தாண்டி வேற ஏதாவது விஷயங்கள் நீ பேச்சுலேருந்து ஏதாவது நீங்கள்? இல்லை, அது படத்துக்கான ப்ரொமோஷனாக இல்லை. அவர் பேசுனது ஒன்றும் படத்து அந்த படம் குறித்து ஒன்றும் பெருசாலாம் அவர் பேசலை. சரி, அவர் வந்து என்னுடைய ரசிகர்கள், அவங்க தான் என்னுடைய உயிருங்கிற மாதிரிலாம் பேசினார். எனக்கு யாருமே போட்டி கிடையாது, நான் தான் போட்டி அப்படிங்கிறது தான் ஆமாம் அவர் பேசினார். அது வந்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், அல்லது நடுநிலையாக இருக்கிற பல பேருக்கு வந்து என்ன விஜய் இப்படி பேசிட்டாரே அப்படின்னு ஒரு சின்ன கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை தாண்டி அந்த நிகழ்வில் அவர் வந்து அவங்க அம்மாட்ட நடந்ததெல்லாம் தனித்தனி கிளிப்பிங்ஸாக சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்காங்க. ஒரு அம்மா எதுக்கு நிற்கிறாங்க, அவங்ககிட்ட காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாருன்னா, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சந்தித்தே பல நாட்கள் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களும் பல பெட்டிகளில் சொல்கிறாங்க, அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. கொஞ்சம் ஒரு இடைவெளி இருக்குங்கிறது வந்து எல்லா தமிழர்களுக்கும் தெரிஞ்ச விஷயமாக மாறிப்போச்சு. இப்போது எதிர் எதிராக பார்க்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இவங்க என் அம்மாவை விட ஒரு சிறந்த தெய்வம் உலகத்தில் வேற என்ன இருக்குது அப்படின்னு குறைந்தபட்சம் ஒரு காலில் வந்து ஒரு ஆசி வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை வந்து அவங்கள வந்து ஏதோ 10 to 11 ஒருத்தர் மாதிரி கடந்து போகிறாரு அவர். அவங்க ரொம்ப ஏக்கத்தோடு தன் பிள்ளைய பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிஜமாக மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து விஜய்க்கு இந்த விழா வந்து ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கா அப்படின்னா, ஒரு பக்கம் அந்தஸ்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் இது மாதிரி முணுமுணுப்புகளையும் கொடுத்துருக்கு. அதில் ஒரு மைனஸ் தான், நிச்சயமாக மைனஸ் தான். ஏன்னா அந்த இடத்தில் அவர் வந்து நடிப்பு தானே. இப்போ நம்ம எம்ஜிஆர் வந்து ஒரு பாட்டியை கட்டி பிடிச்சாருன்னு நம்ம பல ஸ்டில்களை பார்த்துக்கிட்டே இருப்போம். கூட்டத்தில் வந்து அவருக்குன்னு எங்கேருந்து பாட்டிமார்கள் வருவாங்கன்னு தெரியாது, டக்குன்னு பிடிச்சிப்பார் தாய் குழம்பேன்ட்டு. அது வந்து ஒரு வேஷம்தான், பொது இடங்களில் வந்து ஒரு ஒரு நடிப்பு தான் அப்படின்னு நமக்கு தெரிந்தால் கூட, நம்ம வந்து எம்ஜிஆர் எப்படி நேசித்தான் பாரு, எவ்வளவு எளிமையாக இருக்கார் அவர், எவ்வளவு அன்பாக இருக்காருன்னு. கிட்டத்தட்ட அதுதானே, என்னதான் இருந்தாலும் நீங்கள் அவங்க அப்பா அம்மா தானே, அதை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஒரு படி கீழே இறங்குறதுல என்ன தவறாயிடும், அதை ஒரு செயலியங்கிற வருத்தம் வந்து எல்லாருக்கும் இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் சார், நம்ம முந்தின உரையாடலில் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க என்ன பேசுகிறாரு என்னங்கிறது வந்து தெரில, ஏதோ ஒரு பேசுவார்,
பட் ஆனால் துணிவுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவார். அது நடந்துச்சா? இல்லை, நடக்கவே இல்லை. அது அதையும் வந்து நான் எதிர்பார்த்தேன். இன்னொன்று, ஏற்கனவே ஒரு நிகழ்வில் அவர் சொல்லியிருக்கிறார் அஜித்தை பற்றி. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இவர் நிச்சயமாக அதை பற்றி பேசுவார் அப்படின்னு நினச்சா, அஜித்தெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாதுன்னு பேசிட்டார். அதுதான், அதை சொல்லாமல் சொல்லிட்டார், போட்டியே கிடையாது எனக்கு, நான் தான் போட்டி எனக்கு அப்படின்னு சொல்லும். அஜித்தில் அந்த வார்த்தை வரும்பொழுது கைத்தட்டல் வேறு மாதிரி போகும், முழுக்க எல்லா கைத்தட்டலும் எனக்கே வரணும் அந்த மாதிரியே. ஆமாம், அந்த மாதிரி தான் நிச்சயமாக. ஏன்னா அவர் அஜித்தை தான் சொல்கிறாருன்னு ரொம்ப ஆர்வமாக காத்திருந்த ரசிகர்கள், அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கும் பலமாக கைத்தட்டினாங்க. அது வேறு விஷயம். பட் அந்த எதிர்த்தரப்புலேருந்து ஒரு கைத்தட்டல் வரணும் வரலை. அதுதான் அதுதான் இன்னொன்று, அஜித் ரசிகர்களே பாதி பேர் உள்ளே வந்துட்டாங்க இன்னைக்கு. நீங்கள் அந்த உள்ளே இருக்கிற பொருட்கள்லாம் உடைச்சது சேரெல்லாம் உடைச்சது வந்து விஜய் ரசிகர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்போவுமே இன்னொருத்தருடைய படத்துக்கு போகிற இன்னொருவருடைய ரசிகர் இந்த வேலையை தான் செய்வாங்க. இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் படங்களை தியேட்டரில் திரையிடும் பொழுது இந்த சேரை உடைக்கிறது, முடிஞ்ச ஸ்க்ரீனை கிழிக்கிறது, இந்த வேலைகள்லாம் நடக்கும். யார் பண்ணுறாங்கன்னா இந்த மாற்று நடிகர் ரசிகர்கள் தான் பண்ணுவாங்க. இந்த முறை வந்து அரசாங்கம் எடுக்கிற கணக்கு, அங்கே உள்ள சேதமான பொருட்கள் இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது விஜய் ரசிகர்கள் செஞ்சுருக்க வாய்ப்புள்ளங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த விருப்பம் காரணமாக கூட இருக்கலாம். ஆமாம் ஆமாம், சொல்லாதனால விட்டு விட்டு போட நிச்சயமாக. ஸோ ஒரு அடுத்து என்ன சார், அடுத்து விஜய் என்ன நெக்ஸ்ட்டாக அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு அடுத்த ப்ராஜெக்ட் உடனடியாக இது பண்ணுறாரா? இல்லை அடுத்து லோகேஷ் கனகராஜ் படம் சுட சுட தயாராகிட்டு இருக்கு. நடுவில் வந்து லண்டன் போயிருக்கிறாரு விஜய். ஆமாம், எப்போவுமே ஒவ்வொரு படத்தை முடிச்சுட்டு அவர் லண்டன் போகிறது அவருடைய வழக்கம். இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்மஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் போயிடுவார். இந்த முறை வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக தான் அவர் சென்னையில் இருந்தார். அன்னைக்கு நைட்டே கிளம்பி அவர் லண்டன் போயிட்டார். போயிட்டு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் தான் வராரு. வந்தவுடனே ஜனவரி மிடில்லேருந்து ஷூட்டிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ இன்னும் பல செய்திகள் அடுத்த வாரத்தில் இன்னும் பல அப்டேட்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.